தமிழகம் முழுவதும் 35 இடங்களில் ஹெல்மெட் மாட்டிக்கொண்டு இரவு நேரங்களில் பூட்டியிருந்த கடைகளில் கொள்ளையடித்த கொள்ளையன் மயிலாடுதுறையில் கைது அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரவு நேரங்களில் பூட்டியிருந்த கடைகளின் பூட்டை உடைத்து ஹெல்மெட் மாட்டியபடி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் சுகுணாசின் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று காவலர்கள் இரவு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியே வந்த சந்தேகத்திற்கிடமான ஒரு நபரை மடக்கி பிடித்து விசாரணை செய்தனர். இதில் அந்த நபருடைய பெயர் லட்சுமணன் என்பதும் புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. மேற்கொண்ட விசாரணையில் கும்பகோணம், பொள்ளாச்சி, திருப்பூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தமிழகம் முழுவதும் இவர் மீது 35 வழக்குகள் இருப்பது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனம் மற்றும் ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்ததுடன் அவரை கைது செய்து காவல்துறையினர் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர். இவரை விசாரணை செய்ததில் இக்குற்றவாளி கடந்த மாதத்தில் மயிலாடுதுறையில் நடந்த கடையுடைப்பு சம்பவம் மற்றும் கடந்த வருடத்தில் ஐயங்கார் பேக்கரியில் நடந்த கடையுடைப்பு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மற்றும் சிசிடிஎன்எஸ் பதிவுகளில் இவர் மீது பொள்ளாச்சி, திண்டுக்கல், திருப்பூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் 35 வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வருகிறது. இவரிடமிருந்து இவர் கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய வாகனம் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இவரிடமிருந்து திருட்டு சம்பவத்தில் திருடிய பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தனிப்படை விசாரணையில் இவருடைய சொந்த மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மீன்செல் கிராமத்தை சேர்ந்தவர் என்பதும் இவருடைய பெயர் லட்சுமணன் என்பது தெரிய வருகிறது. இவர் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை, கும்பகோணம், பொள்ளாச்சி, திருப்பூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் இவர் மீது 35 வழக்குகள் நிலுவையில் உள்ளன.